அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் குறித்து பார்க்க போகிறோம். ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் என்ற ஒரு டாபிக் வந்து பெயர்லேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏகலைவா என்பது பழங்குடியினருக்கான உறைவிட பள்ளி. அப்போ பழங்குடியினர் ஷெட்யூல்டு ட்ரைப் என்று நம்ம அழைக்கிறோம். ஸோ இந்த பழங்குடியினர் நல மேம்பாடு என்ற ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அரசு பழங்குடியினர் நல மேம்பாட்டுக்காக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்ற ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஒன்று, அப்படி இல்லைனா நமக்கு வந்து 6 மார்க் க்வெஸ்சன்ஸில் கேட்டாங்கனாலும் டைரெக்டாக சொல்லலாம். 6 மார்க் க்வெஸ்சனில் எவ்வளோ சுருக்கி எழுத முடியுமோ அந்தளவுக்கு சுருக்கி எழுதணும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, இவ்வளோ எழுதணுமா 6 மார்க் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சுருக்கமாக அந்த 6 மார்க்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதி கொள்ளுங்கள். ஸோ அப்போது ஏன்னா நமக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா கிடச்சிதுன்னா அது நமக்கு பாசிட்டிவான விஷயங்களை வந்து கொடுக்கும். இப்போ ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் என்பது மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு நடத்தப்படுவரும் பள்ளிகள் என்று நம்ம சொல்லலாம். இது பழங்குடியினர் கல்வி அறிவை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டம். ஸோ இதோடைய அமைப்பு பார்க்கும்போது, ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் பழங்குடியினர் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதை அடிப்படையாக கொண்டு 1997-98 தொடங்கப்பட்டது என்று குறிப்பிடலாம். அப்போ 1997-98 நீங்கள் கன்க்ளூசிவாக 98 நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ 97-98 தொடங்கப்பட்டது இந்த திட்டம். தற்போது இந்தியா முழுவதும் 284 ஏகலைவா பள்ளிகள் வந்து இருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில இடங்களில் 384 கொடுத்துருக்காங்க. ஆனால் பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதோடைய தகவல் அடிப்படையில் 284 பள்ளிகள் வந்து ஏகலைவா உறைவிட பள்ளிகள் இருக்கிறது என்று அந்த டேட்டா பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் இந்த ஏகலைவா பள்ளிகள் நவோதயா வித்யாலயாவுக்கு சமமான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது என்று நாம் குறிப்பிடலாம். அப்போது பழங்குடியினர் மக்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக, அதாவது அவர்களுக்குன்னு தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய பள்ளி தான் இந்த ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளி என்று நாம் குறிப்பிடலாம். ஸோ அப்போ இந்த பள்ளியுடைய நோக்கங்கள் என்ன என்பதை பார்த்துடலாம். ரொம்ப முக்கிய நோக்கங்கள் நீங்கள் எழுதணும். பழங்குடியின குழந்தைகளுக்கு தரமான கல்வியை அளித்தல், தரமான கல்வியை வந்து பழங்குடியின குழந்தைகளுக்கு அளித்தல். அது மட்டும் இல்லாமல் அவங்க வசிப்பிடம் இருக்கக்கூடிய இடங்களில், குறிப்பாக எந்த இடத்துல பழங்குடியின பள்ளிகள் அமைக்க முடியும், ஏகலைவா மாதிரிகள் பள்ளிகள் அமைக்க முடியும் அப்படின்னு அரசு ஆய்வு செய்து அந்த இடத்துல அந்த பள்ளிகளை வந்து அமைக்கிறாங்க. அடுத்தது உயர்கல்வியில் இடஒதுக்கீடு. ஆல்ரெடி இடஒதுக்கீடு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டுக்கு தகுந்த இடங்களை நிரப்பும் பொருட்டு அனைவருக்கும் அந்த கல்வியை வந்து உறுதி செய்கிறாங்க. தொழில் பயிற்சிகளும் ஒகேஷ்னல் ட்ரைனிங்கும் ஏற்படுத்துகிறாங்க. மூணாவது, அரசு மற்றும் தனியார் துறையில் வேலைவாய்ப்பை பெறும் வகையில் திறன் மேம்பாட்டை வந்து ஊக்குவிக்கிறது இதோடைய அடிப்படையான நோக்கம். அது மட்டுமல்லாமல் சமமான கல்வி வாய்ப்பை அனைத்து தரப்பு மக்களுக்கும் உறுதி செய்ய வேண்டும். ஸோ அதற்காக ஒருங்கிணைந்த கல்வி வளர்ச்சியை உருவாக்குதல் என்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூசிவ் குரோத்துன்னு கூட சொல்லலாம். இன்க்ளூசிவ் குரோத், உள்ளார்ந்த வளர்ச்சியை ஏற்படுத்துதல். உள்ளார்ந்த வளர்ச்சி, உள்ளார்ந்த வளர்ச்சி என்ற டேர்ம் வந்து எதற்காகனா, அனைவருக்குமான வளர்ச்சி, அனைத்து மக்களையும் சென்றடையும் வளர்ச்சி என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போது நோக்கங்கள் அடிப்படையில் பழங்குடியின குழந்தைகளுக்கு தரமான கல்வி அளித்தல், இடஒதுக்கீடு மற்றும் தொழிற்பயிற்சிகளை அளித்தல், அரசு மற்றும் தனியார் துறையில் வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சமமான கல்வி வாய்ப்பு, ஒருங்கிணைந்த உள்ளார்ந்த வளர்ச்சியை ஏற்படுத்துதல் என்பது ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளியின் நோக்கங்களாக இருக்கிறது. இதோடைய சிறப்பம்சங்கள் குறித்து பார்க்கலாம். சிறப்பம்சங்கள் ரொம்பவே முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு, ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் வந்து பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சகம் நிதியளிக்கிறது. அப்போது இந்த, அதாவது இந்த ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளியை நடத்துவதே யார், அவங்களுக்கான ஃபண்டிங் ஏஜென்சி என்ற அடிப்படையில் பார்க்கும்போது பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சகம் என்று நம்ம சொல்லலாம். ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்று நம்ம சொல்லலாம். அப்போ ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இஸ் த ஃபண்டிங் ஏஜென்சி ஃபார் ஏகலைவா மாடல் ஸ்கூல், மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல். ஸோ அது அந்த அடிப்படையில் தான் செயல்படுகிறது. அது மட்டுமல்லாமல் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி உறைவிட புள்ளிகள் பொருந்தும். மற்றும் 480 மாணவர்கள் வரை படிக்கலாம். ஒரு வகுப்புக்கு 40 பேர் என்ற அளவில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதை அப்படியே ரிவைஸ் பண்ணி 480 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் படிக்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளை இந்த பள்ளிகள் செய்து வைத்திருக்கிறது. அதற்கு அடுத்தது முக்கியமான, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா, ஆர்டிகல் 275 சப்கிளாஸ் 1, விதி 275 சப்கிளாஸ் 1, பழங்குடியினர் நலனுக்காக கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம் என்று சொல்லக்கூடிய விதி தான் ஆர்டிகல் 275 சப்கிளாஸ் 1. அப்போது இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி 275 சப்கிளாஸ் 1 அடிப்படையில் வழங்கப்படும் மானியங்களை
இந்த ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளுக்கு செலவிடப்படுகிறது. அப்போது நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளுக்கான இந்த அவங்களுக்கான நிதியுதவியை வழங்கக்கூடிய அமைச்சகத்தின் பெயர் பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சகம் என்று நாம் பார்க்குறோம். எந்த சட்ட விதியின் கீழ் கொண்டு வராங்க, இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி ஆர்டிகல் 275 சப்கிளாஸ் 1 அடிப்படையில் தான் இவங்களுக்கு அந்த ஃபண்டு வந்து கிடைக்குது. அதன் அடிப்படையில் தான் இவ்வகை மாதிரி பள்ளிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது 2022 50% அதிகமாக பழங்குடியினர் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளிலும் குறைந்தபட்சம் 20,000 மக்கள் தொகை கொண்ட பகுதிகளிலும் ஏகலைவா மாதிரி பள்ளிகள் மாதிரி உறைவிட பள்ளிகளை அமைத்தல் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ இதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ரீஜன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பகுதிகள்னு சொல்கிறது லோக்சபா கான்ஸ்டிடியூவன்சிஸ், லோக்சபா தொகுதிகள். அப்போ லோக்சபா தொகுதிகள் அடிப்படையில் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 50% அதிகமாக பாப்புலேஷன் கொண்ட லோக்சபா தொகுதிகள், அந்த தொகுதிகளை கண்டறியணும். மற்றும் அதோடைய 20,000 மக்கள் தொகை கொண்ட கான்ஸ்டியூன்சியும் கண்டறியணும். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆகும்போது தான் இங்கே ஏகலைவா மாதிரி பள்ளிகள் வந்து அமைக்கப்படும் என்று சொல்கிறாங்க. அப்போ பெரும்பான்மையாக பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அப்ஜெக்டிவாகவே சொல்லியிருந்தாங்க. 2018-19 ஓரியன்டாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இது பற்றின தகவல்கள் சொல்லப்பட்டது. அப்போ 2022 50% அதிகமான பழங்குடியினர் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளும் குறைந்தபட்சம் 20,000 மக்கள் தொகை கொண்ட பகுதிகளும் ஏகலைவா பள்ளிகள் அமைக்கப்படும் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டேர்மு, கண்டிப்பாக நீங்கள் இந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இதற்கு அடுத்ததாக மத்திய கல்வி திட்டம் அடிப்படையில் ஏகலைவா மாதிரி பள்ளிகள் அமைக்கப்படுகின்றன என்று நம்ம சொல்கிறோம். அப்போ சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அந்த வாரியத்தின் கல்வி திட்டத்தின் அடிப்படையில் ஏகலைவா பள்ளிகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன என்று சொல்கிறாங்க. ஆனால் இதில் எல்லா ஸ்கூலும் அப்படி கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஏறத்தாழ ஒரு 60 ஸ்கூலுக்கு வந்து அந்த அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 60+ ஸ்கூலில் கொடுத்துருக்கக்கூடிய அப்ரூவலில் எக்ஸ்டெண்ட் பண்ணுற திட்டம் வந்து மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. சிபிஎஸ்சி சார்ந்த இருக்கக்கூடிய எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பேஸ்டு இருக்கக்கூடிய ஏகலைவா ஸ்கூல் ஒன்றே ஒன்று இருக்குது, அது ஏற்காட்டில் இருக்குது. அது குறித்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அப்போது இதில் வந்து மத்திய அடுத்ததாக அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, சிபிஎஸ்சி சிலபஸ் அவங்க கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கான நோக்கத்தில் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளுக்கும் மத்திய அரசு 30 லட்சம் ஒதுக்கீடு செஞ்சுருக்கு. அப்போ ஈச் ஸ்கூல் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் 30 லேக் வந்து அலோகேட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகளுக்கும் 30 லட்சம் ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் மாறும், இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டாக இந்த தொகையை வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது ஏகலைவா மாதிரி போர்டிங் ஸ்கூல்ஸ். அப்போ போர்டிங் ஸ்கூல்னாவே நமக்கு தெரியும் அது வந்து எந்த அளவுக்கு வந்து என்ரிச்சாக இருக்கும் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ரொம்ப சிறப்பு மிக்க தொழில்நுட்பம் மிக்க கல்வி திட்ட அடிப்படையில் கரிக்குலம் என்று சொல்வார்கள். ஸோ அது பல்வேறு வசதிகளை கொண்ட இந்த ஏகலைவா மாதிரி போர்டிங் ஸ்கூல்ஸை வந்து அமைக்கிறாங்க. இதுக்கு கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னா 90% அதிகமாக ஷெட்யூல் ட்ரைப் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாவை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த பாப்புலேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷனுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, லோக்சபா கான்ஸ்டியூன்சியில் 50 and above பாப்புலேஷன், த செகண்ட் ஒன் வந்து 20,000 பாப்புலேஷன், த தேர்ட் ஒன் அதாவது போர்டிங் ஸ்கூலுக்குன்னு தனியாக சொல்லும்போது 90% ஆஃப் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாக்களை செலக்ட் பண்ணி அங்கே வந்து இந்த ஏகலைவா மாதிரி போர்டிங் ஸ்கூல்னு சொல்லிட்டு அடுத்ததாக பண்ணியிருக்காங்க. அப்போ இதற்கு முதற்கட்டமாக 12 ஏகலைவா போர்டிங் ஸ்கூல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இது வந்து உறைவிட பள்ளியிலேருந்து போர்டிங் ஸ்கூல் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும், அதோட கரிக்குலம் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும், டெக்னாலஜி டிஃப்ரென்ஷியேட்டடாக தெரியிருக்கும், அங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் மெத்தட் வந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். அதுதான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ற அளவில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை ஏகலைவா பள்ளிகள் இருக்கிறது என்ற அளவில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 8 ஏகலைவா பள்ளிகள் வந்து தற்போது இருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கொல்லிமலை, சேலம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்த கொல்லிமலை மட்டும் நாமக்கல் என்ற அளவில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது என்னென்ன மாவட்டங்கள் என்ற அளவில் எடுத்துகிட்டோமா, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 8 ஏகலைவா பள்ளிகள் காணப்படுகிறது என்று நம்ம சொல்லலாம். அதில் சிபிஎஸ்சி ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு
முதல் ஸ்கூல் அப்படிங்கிறது ஏற்காட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ அது குறித்த தகவலும் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 8 ஏகலைவா மாதிரி பள்ளிகள் இருக்கிறது என்ற ஒரு டேட்டாவை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதோடைய நன்மைகள் என்ன என்பதை பார்த்துக்கலாம். அதாவது இந்திய மக்கள் தொகையில் பழங்குடியினருடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா 8.6% இருக்கிறது. அவங்களோட மக்கள் தொகை வந்து 8.6% இருக்குது. ஆனால் கிராமங்களில் பார்த்திங்கன்னா 11.3% வந்து இருக்கிறது, 11.3% வந்து இருக்கிறது என்று நம்ம சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மலைப்பாங்கான பகுதியில் தான் அதிகமாக வசிக்கிறாங்க என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ மேற்கண்ட மக்களுடைய எழுத்தறிவு விகிதத்தை அதிகரிப்பது அரசின் கடமையாக இருக்கிறது. அவர்களுடைய எழுத்தறிவு விகிதத்தை அதிகரித்து சமூக பொருளாதார நிலையில் நிலையான நீடித்த மேம்பாட்டை அடைவதற்கான அந்த இலக்குகளை அடைந்து அவர்களுடைய மனிதவள மேம்பாட்டை HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸையும் அதே மாதிரி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான சர்வதேச தரத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி அவர்களை மேன்மைப்படுத்துவது அரசின் கடமையாக இருக்கிறது. அப்போ நம்ம எழுத்தறிவு, சமூக பொருளாதார நிலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அடைவதற்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கல்வியோடைய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு அடிப்படையில் ஏகலைவா பள்ளிகள் வந்து ரொம்ப பெரிய உதவிகரமாக இருக்கிறது என்று சொல்லலாம். 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஷெட்யூல் ட்ரைபோடைய ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் 8.53% தான் எழுத்தறிவு இருந்துச்சு. ஸோ அந்த பழங்குடியினரோட எழுத்தறிவு விகிதம் 2011 58.96% அதிகரித்திருக்கிறது என்ற அளவில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 58.96 என்பதே ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ 2021 சென்சஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது என்பதையும் நாம் பார்த்துட்டு சிறப்பு செயல் திட்டம் அதோடைய நடைமுறை அடிப்படையில் இவர்களுடைய பொருளாதார வாழ்க்கையை மேன்மைப்படுத்தவும் கல்வி நிலையை உயர்த்தவும் சிறப்பு திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் பழங்குடியின மக்களின் எழுத்தறிவு விகிதத்தை அதிகரிப்பதில் வெற்றி பெற்றுள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இது இருக்கிறது. 1997-98 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாதிரி பள்ளிகள் 275 Class 1 என்ற ஆர்டிக்கல் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிதியை பயன்படுத்தி இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ அப்படி தான் வந்து செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் பார்த்துருக்கோம். அப்போது அந்த ஃபண்டிங் ஏஜென்சியாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சகம். அதே மாதிரி எந்த அடிப்படையில் ஃபண்டு கொடுக்க போகிறதுனா ஆர்டிக்கல் 275 Sub Class 1 என்று நம்ம சொல்லலாம். இவங்களோட டார்கெட் பார்க்கும்போது 50% அண்ட் எபவ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய லோக்சபா தொகுதி 20,000 மக்கள் தொகை கொண்ட பகுதியாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 30 lakh rupees வந்து ஒரு ஈச் ஸ்கூலுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் போர்டிங் ஸ்கூலுக்கு 90% எபவ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாஸ் எலிஜிபிளாக இருக்கிறது. அப் டு நவ் 12 ஏகலைவா போர்டிங் ஸ்கூலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏகலைவா ஸ்கூல்ஸ் 8 இருக்குது என்று நாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதோடைய நன்மைகள் அமைந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம பழங்குடியினர் தொடர்பாக இதர தகவல் நாம் பார்க்கும்போது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் 8.6% ஆஃப் கண்ட்ரி பாப்புலேஷனில் இருக்காங்க. 11.3 பார்த்திங்கன்னா ரூரலாக இருக்காங்க. ரூரல் பாப்புலேஷனில் அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்குது என்ற அளவில் நம்ம புரிஞ்சுக்கலாம். மக்கள் தொகையும் குறைவு, ஆனால் பெரும்பான்மையாக ரூரலில் தான் இருக்கிறாங்க என்று நம்ம சொல்லலாம். அப்போ இவங்களுடைய எழுத்தறிவு விகிதம் 61 பார்த்திங்க அப்படின்னா 8.53 இருந்துச்சு, இப்போ 58.96 அதிகரித்திருக்கிறது. அப்புறம் RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 அடிப்படையில் 6-14 கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இவங்களோட லிட்ரஸி ரேட்டை அதிகரித்தாலும் ட்ராப் அவுட்டும் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அதாவது Class 1-5 என்ற அளவில் அவங்க ட்ராப் அவுட் வந்து 35.6% இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 1-8 என்று நம்ம கால்குலேட் பண்ணுமா 55% இருக்கிறது என்று சொல்லலாம். 1-10 என்ற அளவில் நம்ம பார்க்கும்போது 75% வந்து இருக்கிறது. அப்போ ட்ராப் அவுட் ரேட் வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது என்ற அளவில் பார்க்க முடியுது. அப்போ 2014 யூனிசெஃப் சொல்லியிருந்த விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்துச்சு. சவுத் ஏஷியன் ரீஜினல் ஸ்டடி ஆல் சில்ட்ரன் ஸ்கூல் பை 2050 அடிப்படையில் பார்க்கும்போது அந்த குழந்தைகள் சோசியோ கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் வந்து SCSTs ரொம்ப மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கிறது. SCST முஸ்லீமுக்கும் பின்னடைவு இருக்கிறது என்று சொல்லாங்க. அதன் அடிப்படையில் இந்தியாவோட HDI சர்வேவை வச்சு நாம் பார்க்கும்போது பாவர்ட்டி யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது ஷெட்யூல் ட்ரைபுக்கு அதிகமாக இருக்குது, 49.6% இருக்குது. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 32.3% இருக்குது. முஸ்லீம்ஸ்க்கு 30.6% அளவில் இருக்கிறது. அப்போது ஷெட்யூல் ட்ரைபு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு பார்க்கும்போது ஷெட்யூல் ட்ரைப் 49.6%, ஷெட்யூல் காஸ்ட்டு 32.3%, முஸ்லீம்ஸ்க்கு 30.6% அளவில் வறுமை இருக்கிறது, பாவர்ட்டி இருக்குது என்று சொல்லலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டேட்டா பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். அடிஷ்னல் பாயிண்ட்ஸு நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சொல்லுது ஆர்டிகல் 275 Sub Class 1 கேரண்டீஸ் த கிராண்ட் இன் எய்ட் ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஈச் இயர் ப்ரொமோட்டிங் த வெல்ஃபேர் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்.
infrastructure development like protected water tanking, road connectivity, electricity provided under the scheme. So in the 275 subclass 1 la palveer vagaiyana nidhigal vandu valangapattirukirathu adula road connectivity electricity indha mari minsaram kudineer indha mari palveer vishayangal irundhalum eghalaiva pulligalum idukkila da varudhu endru solranga appo idhukku grant panna varsham pathina 9899 la arundhu pathinga appadina indha eghalaiva model school ku ivanga fund pannigittu irukanga 275 subclass 1 idha start pannadhu 97 98 la school start pannadhu ஃபண்டு வந்தது 98-99 வந்துட்டு இருக்கு என்று நம்ம சொல்லலாம். ஏகலைவா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல் என்று நம்ம சொல்லலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, எஜுகேஷன் டு த ட்ரைபல் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது வெள்ளிமலை இன் விழுப்புரம், சேலம், நீலகிரி, திருவண்ணாமலை, வெள்ளூர், நாமக்கல் அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் என்று நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஃபங்க்ஷனிங் வந்து இருக்குது. ஒரே ஒரு கரெக்ஷன், அந்த கரெக்ஷனை மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீலகிரிலையும் இருக்கிறது, இந்த நீலகிரி ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணலை. நமக்கு குறிப்பாக இந்த இடத்துல ஏகலைவா பள்ளிகள் என்ற அளவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கொல்லிமலை, இந்த மாதிரி காஞ்சிபுரம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியோடைய தமிழ்நாடு ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியோட சைட்டில், அஃபீஷியல் சைட்டில் நீலகிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் நீலகிரியில் ஷெடியூல் பாப்புலேஷன், ஷெடியூல் ட்ரைப் பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் நான் எங்கேருந்து எடுத்தேன்னா நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்தேன். இருந்தாலும் அவங்களோட அஃபீஷியல் சைட்டில் நீலகிரி இன்க்ளூடடாக இருக்குது. அப்போ இதில் அந்த கேட்டகரியில் நீங்கள் இதையும் சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இதெல்லாம் தான் இந்த ட்ரைபல் வெல்ஃபேர் தொடர்பாக இருக்கக்கூடிய நடைமுறைகள் என்று நாம் பார்க்குறோம். இறுதியாக நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா சிபிஎஸ்சி, தமிழகத்தின் முதல் சிபிஎஸ்சி ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் தான் அதுக்கு எவ்வளோ 20 கோடியில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான ஆயத்த பணிகளை வந்து செய்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். தமிழகத்தில் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கொல்லிமலை, விழுப்புரம், சேலம் ஆகிய மாவட்டங்களில் பழங்குடியினரின் மாணவ மாணவர்களுக்கான ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன என்று சொல்லியிருக்காங்க. இது வந்து நியூஸ் பேப்பர் கண்டென்ட். இது கூட நம்ம நீலகிரியும் சேர்த்துக்கணும். நீலகிரியும் சேர்த்துட்டுனா இது வந்து நமக்கு வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியோட கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் 2019 முதல் இதை வந்து செயல்பட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். அதில் தமிழ்நாடு அரசும் ஃபண்டு பண்ணது முதல்வரின் பேரவை விதி 110 கீழ் அறிவிப்பானை வெளியிடப்பட்டிருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஏகலைவா ஓரியன்டாக இருக்கக்கூடிய தகவல்கள் இதுதான். ஏகலைவா மாதிரி பள்ளிகள் பழங்குடியினர் நலனை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகள் என்று சொல்லலாம். குரூப் 2 மைன்ஸ் தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான ஒரு சில கேள்விகளை நாம் ஜிகே சங்கர் சேனலில் போட்டுட்ருக்கோம். அதோடைய ஜிகே சங்கர் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த மெயின்ஸ் கண்டென்ட் எல்லாமே நமக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.